மதிப்பிற்குரிய இந்த மேடையிலே எனக்கு முன்பாக பேசி முடித்த அருமையான மத போதகர் தலைவர்களுக்கும் நாம் எல்லாரும் இணைந்து இந்த இடத்துல கூடியிருப்பதற்கு ஒரு முக்கியமான நபர் ஒரு காரணம் இருக்கு. நாம் இதுக்கு முன்பாக பார்த்தோம், ஒரு நல்ல வீடியோ அதை பார்த்தோம். அவருடைய சாதனைகளை நாம் பார்க்கும்போது ஒரு குறிப்பிட்ட மதத்துக்கு ஒரு குறிப்பிட்ட இனத்துக்கு உரியவர் நம்முடைய தலைவர், புதிய தலைமை, புதிய தமிழக கட்சி தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள் அல்ல. நல்ல கரங்களை தட்டுங்களே. நம்ம வந்தத ஏதோ ஒரு பேச்சை கேட்டுட்டு போவதுக்காக அல்ல. இந்த மேடையில் நான் வந்து உட்கார்ந்து பார்க்கும் பொழுது இங்கே அவருடைய சாதனை மட்டுமல்ல, எந்த ஒரு கட்சியிலையும் அந்த கட்சியை சார்ந்தவர்கள் மட்டும்தான் அந்த மேடையில் அலங்கரித்து கொண்டிருப்பார்கள். நாம் பார்க்கிறோம், அநேக கட்சிகளை பார்க்கிறோம், கட்சி கூட்டங்களே மீட்டிங்களை பார்க்கும் பொழுது அந்த கட்சியை சார்ந்தவர்கள் இல்லை என்று சொன்னால் அந்த கட்சியோடு கூட இணைந்து தோழமை கட்சிகள் மட்டும்தான் இருப்பார்கள். ஆனால் இந்த புதிய தமிழக கட்சியினுடைய நம்முடைய ஐயா அவர்கள் இன்றைக்கு அவர்கள் சொல்ல வேண்டியது இல்லை, இங்கே வந்திருக்கிற தலைவர்களை பார்க்கும் போதே நன்றாக தெரியும் அவர் ஒரு கட்சியை சார்ந்தவர் அல்ல, அவர் ஏதோ ஒரு மக்களை சேர்ந்தவர் அல்ல, அவர் அகில இந்திய எல்லா ஜனங்களுக்கும் இனி வருகின்ற நாட்களிலே அவரை நான் பார்த்து சொல்ல போகிறேன், அவர் தமிழ்நாடு மட்டும் அல்ல இந்தியா தேசத்தில் இனி வருகின்ற பாராளுமன்ற தேர்தலிலே இந்த புதிய தமிழக கட்சியானது பாராளுமன்றத்திலே பேசுவது மட்டுமல்ல, குரலை கொடுத்து இந்தியாவில் இருக்கிற ஜனங்களுக்காக எல்லா ஜாதிகளும் எல்லா குலங்களுக்காகவும் எல்லா பாஷைக்காரர்களுக்காகவும் குரல் கேட்கிற ஒரே ஒரு தலைவர் இந்தியாவில் இருக்கிறார் என்று சொன்னால் அதுதான் நம்முடைய தலைவர் அருமையான கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி ஐயா அவர்கள். நல்ல கரங்களை தட்டுங்களே, நல்ல கரங்களை தட்டுங்களே. ஏன்னா பாருங்க, இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையை நாம் பார்க்குறோம், எந்த கட்சியை சார்ந்து இல்லாமல் ஒரு தனி மனிதன். என்னுடைய வேதத்தில் ஒரு நல்ல அழகான வார்த்தை இருக்கிறது. நான் இந்த கூட்டத்துக்கு வரும் பொழுது என்னுடைய ஆண்டவரத்தில் நான் ஜெபித்தேன், ஆண்டவரே இவரை குறித்து என்ன சொல்ல போகணும், நான் என்ன சொல்ல வேண்டும் என்று சொல்லும்போது ஆண்டவர் சொன்னார், ஒரு வார்த்தைகளை சொன்னார், இவர் வீட்டில் இவர் எட்டாவதாக பிறந்தார் என்று சொல்லி. வேதத்திலே தாவீது என்று ஒரு ராஜா, அவருடைய குடும்பத்திலே கடைசியாக அவர் பிறந்தார். எல்லாரும் சொன்னார்கள், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு ராஜா வேண்டும், ஒரு ராஜா வேண்டும், ஒரு தலைவர் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா ஜனங்களையும் நேசிக்கக்கூடிய, எல்லா ஜனங்களுடைய இறுதிய துடிப்பை அறிந்த ஒரு ஜனங்கள் வேணும், எல்லாருடைய வேதனைகளை அறிந்த ஒரு ஜனங்கள் வேணும், எல்லாருடைய கூக்குரல், எல்லாருடைய வியாதிகளை குணமாக்கத்தக்கதாக ஒரு நபர் வேண்டும், ஒரு தலைவர் வேண்டும் என்று சொல்லி அந்த நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் யோசித்து கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் எல்லாம் சொன்னார்கள், இந்த தலைவர் எடுத்தால் அந்த தலைவர் நன்றாக ஜனங்களை நடத்துவார் என்று சொல்லி சவுல் என்பவரை எடுத்தார்கள். ஆனால் மக்கள் எடுத்து யோசித்து அந்த தலைவர் வைக்கும் பொழுது அந்த தலைவராலே அவராலே ஜனங்களுக்கு எல்லா ஜனங்களுக்கும் ஒரு ஏற்ற ஒரு தலைவராக இருக்க முடியவில்லை. ஆனால் பின்பாக தேவன் ஒரு ஏற்பாடு பண்ணினார், இந்த தலைவர்கள் எல்லாம் தங்கள் சுயநலத்துக்காக வாழுகிறார்கள், தங்களுடைய கட்சிக்காக வாழுகிறார்கள், தங்களுடைய இனத்துக்காக வாழுகிறார்கள், தங்களுடைய பணத்துக்காக வாழுகிறார்கள், தங்களுடைய பதவிக்காக வாழுகிறார்கள், இதெல்லாம் இந்த ஜனங்களுக்கு ஏற்ற தலைவர் அல்ல என்று சொல்லி ஒரு தாவீது என்ற தலைவரை ஆண்டவரால் ஏற்படுத்தி அந்த தாவீதுக்கு ஒரு அபிஷேகத்தை ஊற்றி அந்த தலைவரை தான் தேவன் எழுப்பும் போது அந்த தாவீது இடத்துல போய் கேட்டார்கள், உன்னிடத்துல நீ தலைவராகிறதுக்கு என்ன உங்கிடத்துல தகுதி இருக்கிறது என்று சொல்லி கேட்டார்கள். அந்த தாவீது ராஜா, இஸ்ரவேலுக்கு ராஜா ஆகும்போது அவர் சொன்னார், என்னிடத்துல எந்த தகுதியிலே, நான் புழுதியில கிடந்தே, நான் ஒரு ஆடு மேய்த்தவனாய் இருந்தே, ஒரு கிராமத்திலே, ஒரு சின்ன கிராமத்திலே பிறந்தே, என்னை
ஆண்டவர் அபிஷேக பண்ணினால என்னை இந்த தேசத்துக்கு தலைவராய் மாட்டினார் என்று சொல்லி அன்றைக்கு தாவீது சொன்னது போல இன்றைக்கு அருமையான நம்முடைய தலைவரே நம்முடைய அருமையான அண்ணன் டாக்டர் கிருஷ்ணசாமியை ஒரு கிராமத்திலிருந்து எடுத்து எட்டாவதாக பறக்கும் பொழுது எல்லாராலே சாதிக்க முடியாதது, குடும்பத்தினால சாதிக்க முடியாதது, பட்டணத்தினால சாதிக்க முடியாதது, ஒரு கிராமத்தினால சாதிக்க முடியாதது, ஒரே ஒரு நபர் எழுந்து 4 வயதுல அவருக்குள்ள ஒரு வைராக்கியத்தை கொடுத்தது உண்மை என்று சொன்னா அவர் நம்பின கடவுள் நிச்சயமாகவே இனி இந்த நாட்களில எல்லா இஸ்ரவேலுக்கும் எப்படி தாவீது ராஜனாய் பிறந்தாரோ அவரை ஆண்டவர் ஏற்படுத்தினாரோ அதே போல வருகின்ற நாட்களில நம்முடைய இந்தியாவில ஒரு பெரிய தலைவராக நிச்சயமாகவே நீங்களும் நானும் நினைத்தால் அவரை குறித்து யோசித்து பார்த்தால் அவர் செய்த காரியங்களை நீங்கள் மறந்திருக்கலாம், ஒருவேளை சிலருக்கு தெரிந்திருக்கலாம், சிலருக்கு தெரியாமல் இருக்கலாம். இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு தலைவரை பற்றி நாம் பேச முடியும், ஆனால் எல்லா ஜனங்களுக்கும் அவர் ஏற்ற காரியத்தை செய்தாரே அது கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, அல்லேலூயா, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்து ஜனங்களுக்கு மட்டுமல்ல, முஸ்லீமுக்கு மட்டுமல்ல, அவருடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல வேண்டும் என்று விரும்புகிறேன். அவர் எல்லா ஜனங்களையும் இந்த ஜனங்களுக்காக நான் வாழ வேண்டும், மரிக்கிற வரைக்கும் உயிர் இருக்கிற வரைக்கும் இந்த 70 வருஷம் மட்டுமல்ல, இந்த 70வது வருஷத்துல நான் இயேசுவின் நாமத்தினால அந்த குடும்பத்துக்கு ஒரு தீர்க்கதரிசன வார்த்தைகளை சொல்லுகிறேன். இனி வருகிற நாட்கள் இந்த அவன் சவுல் போன நாட்கள் முடிந்து விட்டது, இனி தாவீதுடைய நாட்கள். இந்த கிருஷ்ணசாமி என்ற அவன் டாக்டர் என்ற தலைவர் ஒரு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தாவீதே போல இவர் எழும்ப போகிறார். எல்லா நல்ல கரங்களை தட்டுங்களே, அவருக்கு நல்ல கரங்களை தட்டுங்க. நீங்களும் நானும் கூட நின்று செய்தால் நிச்சயமாக வருகின்ற நாட்களிலே இந்த இடத்துல நான் சொல்லப்படுகிற வார்த்தையானது ஏதோ ஒரு பாதர் சொல்லுகிற வார்த்தையல்ல, உலகத்தை படைத்த இயேசு கிறிஸ்து என்னோடு கூட சொன்ன வார்த்தைகளை இன்று இரவு இவருக்கு நேராக சொல்லுகிறேன். நிச்சயமாகவே இப்ப இருப்பதை காட்டிலும் 1000 மடங்கு இவர்களுக்கு பின்பாக ஜனங்களை ஆண்டவர் கொடுக்க போகிறார். யாருங்க இந்த கிருஷ்ணசாமி? என்ன அவர்கிட்ட பணம் இருக்கா? என்ன பெரிய பணக்காரரா? இவ்வளவு கூட்டம் வந்திருக்க பணம் கொடுத்து அழைத்தாரு? இல்லைங்க, அந்த மனிதன் செய்த நல்ல காரியத்துக்காக வந்த ஜனங்கள் தான் இந்த ஜனங்கள். இந்த கிருஷ்ணசாமியை பற்றி பேசுவதற்கு ஏன் இத்தனை மத தலைவர்கள், ஏன் இந்த ஃபாதர், ஏன் இந்த கூட்டத்தில் இந்த மேடையில் இருக்கிறவர்கள், ஏன் இங்க இருக்கிற ஜனங்கள்? அவர் பணம் கொடுத்து அழைக்கவில்லை, பதவி சொல்லி அழைக்கவில்லை. யார் என்னோட கூட சொல்றீங்க உண்மைன்னு சொல்லி? பணத்துக்காக யார் வந்திருக்கிறீங்க சொல்ல முடியுமா? பணத்துக்காக அல்ல, பணத்துக்காக இந்த கூட்டம் அல்ல, பதவிக்காக இந்த கூட்டம் அல்ல, அவருடைய நல் மனசுல அவர் வைத்தா விதைத்த நல்ல விதைக்காக அந்த விதைகள் இன்றைக்கு அறுவடையாய் வந்து உட்கார்ந்து கொண்டிருக்கிறது. இனி வருகின்ற நாட்களில இதே போல இதை காட்டிலும் அதிகமாக விதைகளை விதைக்கும் போது இந்தியால ஒரு புதிய தமிழக கட்சி ஒரு பெரிய லெவல்ல, பெரிய லெவல்ல இந்தியா மட்டுமல்ல பல தேசங்கள் பேசக்கூடிய அளவுக்கு உங்களை கொண்டு தேவன் நடத்த போகிறார். ஆகையினால்தான் இன்றைக்கு நான் கோயம்புத்தூர் பட்டணத்திலிருந்து எவ்வளோ செட்டில் இருக்கும்போது நான் அண்ணனை எப்படியாவது வாழ்த்த வேண்டும் என்று சொல்லி ஓடி வந்திருக்கிறேன். நிச்சயமாகவே உங்களுடைய ஒத்துழைப்பினாலே, எங்களுடைய ஒத்துழைப்பினாலே கிறிஸ்தவ மக்களுக்காக அவர் செய்த தொண்டுகளை சொல்லும் பொழுது எவ்வளவோ சொல்லலாம், எவ்வளவோ சொல்லலாம். ஆமென், அல்லேலூயா. ஒரு காரியத்தில் சொல்ல முடியும், எங்கேயோ அவர் ஏதோ ஒரு மக்களுக்காக ஒரு சின்ன கூட்டத்துக்காக செய்யவில்லை, அவர் நான் படித்த அவரோடு கூட பழகின நாட்களில் அவர் செய்த காரியங்கள் இங்கே சொல்லப்படவில்லை, எவ்வளோ கொஞ்சதாக சொல்லலாங்க. ஆனால் இனி வருகிற நாட்களில் இந்தியா தேசத்தில் பாராளுமன்றத்தில் அவர் சொன்ன அவர் செய்த காரியங்களை குறித்து பாராளுமன்றமே பேசப்போகிறது. நீங்களும் நானும் தேர்ந்தெடுத்து வருகின்ற பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் கிருஷ்ணசாமியை வெற்றி பெற செய்வீர்களா சொல்லுங்களே,
செய்வீங்களா? நீங்களும் நானும் நினைத்தா கட்டாயம் அவரை ஆண்டவர் திட்ட பண்ணிட்டாரு. நிச்சயமாக பாராளுமன்றத்தில் போய் நமக்காக கூக்குரல் கொடுக்கிறா, நமக்காக குரல் கேட்கிறா, நமக்காக நிற்கிறா ஒரே ஒரு தலைவர், தானே தலைவர், டாக்டர் கிருஷ்ணசாமி என்பது. இந்த ராத்திரி நேரத்தில் நாங்கள் உங்களுக்கு சொல்லிக்கொண்டு இதை உரையை முடிக்கிறேன். உங்களை ஆசீர்வதிக்கிறேன்.